ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வாதம்பட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999400. 10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடல எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடல எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். கலைஞருக்கான இந்த நாணய வெளியீட்டு விழால ராஜ்நாத் சிங் பங்கேற்றாரு. தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நீங்க அந்த நாணயம் பற்றியான உங்களுடைய பார்வை என்ன? திமுக அரசு அவங்களுடைய தலைவருக்கு அப்படி ஒரு முயற்சியை பண்ணுது, அதுக்கு மத்திய அரசு துணை நிற்குது. அதில் வந்து விசேஷமாக வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கான விஷயமோ, ஓஹோ இப்படி நடந்துருச்சு அப்படி சொல்கிறதுக்கான விஷயமோ எதுவும் இருக்கிறதா பார்க்கல. இதற்கு முன்னாடி அதே மாதிரி அதிமுக அரசு அவங்களுடைய தலைவருக்கு வெளியிட்டுச்சு, அவ்வளோதான். அப்போ அவங்க இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு வெளியிட்டுருக்காங்க, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது கலைஞருக்கு வெளியிட்டுருக்காங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் இஸ். அதில் வந்து நடக்காத ஒன்று நடந்துருச்சுனோ, நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சுனோ, இதுவரை வரலாறு காணாத விஷயம்னோ அப்படி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. பெரிய விஷயமா எதுவும் பார்க்கல அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வரக்கருத்தா? நான் சொன்னது மட்டும்தான் நான் சொல்ல வரக்கருத்து. இல்லை, இப்போ எம்ஜிஆர் பற்றி நீங்கள் சொன்னீங்களே, அவங்க நாணயம் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? நாங்கள் எங்களுடைய தலைவருக்காக வெளியிட்டோம், நாங்களே தான் வெளியிட்டோம். ஆனால் இந்த ஒரு நாணயத்துக்கு வந்து ஏன் வந்து மத்திய அமைச்சராக கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சரை ராஜ்நாத் சிங்கை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி? நீங்கள் எதுக்கு திரு நரேந்திர மோடியை போய் டெல்லியில் போய் பார்த்தீங்க? எதுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி கூட்டணியோட பக்கத்தில் போய் உட்கார்ந்தார்? தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது எதுக்கு இந்த ஸ்கூட்டர் பைக் ரிலீஸ் கட்டுறதுக்கு அவரை கொண்டு வந்தார்? ஸ்கூட்டர் ரிலீஸத்துக்கு யார் கொண்டு வந்தாங்க? ஏன் பண்ணார்? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் வந்து பிரணாப் முகர்ஜியை கூட்டு வந்தாங்க? அப்போ நீங்கள் தமிழ்நாடு தண்ணி நாடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது, எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, நாங்களாம் எல்லாத்தையும் எங்களே பார்த்துன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ உங்களுக்கு ஒரு தேவை என்ன வந்துட்டு மத்திய அரசு மட்டும் வந்துச்சு, அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இடிக்கலையா? இதுனா கணக்கு மத்திய அரசுங்கிறது ஒரு பெரிய அங்கீகாரம். இது வந்து தமிழ்நாட்டோடைய தலைவர் மட்டும் இல்லை, திமுகவுடைய தலைவர் மட்டும் இல்லை, ஒரு தேசிய தலைவர்னு தேசிய கட்சி வாயாலே வாங்கிட்டாங்க. அப்போ அதுதானே பெரிய விஷயம். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பேரையும் புகழையும் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்ல, அதை நீங்கள் சுருக்கிட்டு போயிட்டீங்க. அவங்க பெருந்தன்மையை காட்டிகிட்டே இருந்தாங்க பிஜேபி, நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தை தான் காட்டியிருக்கீங்க அவங்கள்ட்ட. அப்போ இன்றைக்கி கருணாநிதி அவர்களை வந்து பார்த்து அவர் வந்து இந்திய தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை ராஜ்நாத் சிங் பயன்படுத்திருக்காரு, அதுதானே கருணாநிதிக்கான கௌரவமாக இருக்க முடியும்? ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்காமல் உணர்ந்துருங்க. அப்படி நீங்கள் எம்ஜிஆர் வாங்கி கொடுத்தீங்களா? அப்படி நீங்கள் செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ நாங்கள் செய்யலங்கிறதுல உங்களுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்குதுல? அதில் என்ன பெருமைனா, எங்களெல்லாம் யாருமே பாராட்டலப்பா, நாங்கள்லாம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பாராட்டிக்கிட்டோம், அதுவா பெருமை? இப்போ மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, மத்திய அரசை சேர்ந்தவங்க, அது பண்ணால் தானே இந்திய மத்திய அரசுங்கிற ரெப்ரசன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டில், இந்தியன் பீப்புள் இல்லையா? இந்திய அரசாங்கம் ஒன்று திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார்னா ஜெய்சங்கருங்கிற தனிநபர் பேசினாரா யாராவது கருதுவாங்களா? அப்போ இந்திய அரசு பேசினா தானே கருதுறாங்க. அப்போ வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வந்து பேசுகிறாரு, அப்போ அதுதானே கௌரவம்? புரோட்டோகாலில் நம்பர் 2 இருக்கிறாரு, அவர் வந்து பேசும்போது நம்ம பெரிய கௌரவம். அப்போ அதை வந்து இன்னும் நாங்களாம் எங்களுக்குள்ளேயே பாராட்டிக்கிட்டோங்கிறது எப்படி பெருமையாக இருக்க முடியும்? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில் இந்த இடத்துல வருது. நீங்கள் சொல்கிறது படி பார்த்தேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னது மட்டும்தான் நான் சொன்னது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் இல்லை. இப்போ மோடியை கூப்பிட்டாங்க, மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது போய் பார்த்தாங்க வச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ அவங்க பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுத்தாங்க, ஏடிஎம்கி பில்ல ஒரே ஒருத்தர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. அதை கொண்டு வந்து கொடுத்த போது யார் வந்திருந்தா? இந்த நாட்டுடைய பிரதமர் வந்திருந்தார். எது கூப்பிட்டீங்க? நீங்களே ஸ்கூட்டர் வாங்கி நீங்களே ஸ்கூட்டர் விட்டுருக்க வேண்டியதானே, எது கூப்பிட்டீங்க அவரை? அப்போ அதுக்கு மட்டும் அவர் வரலாமா? அவங்க வெறும் அரசியலுக்காக சொல்கிறாங்க, அவ்வளோ. அவங்க தேவைப்பட்டது கூப்பிடலையா? திரு நரேந்திர மோடியும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லையா? தனியாக எத்தனை பேர் போய் சந்திச்சிருக்கிறாரு? கட்சி பெருமக்களோட போய் எத்தனை பேர் சந்திச்சிருக்காரு? அப்போ அதுக்கெல்லாம் எதுக்கு போய் செஞ்சீங்க? டெல்லிக்கு உங்களுக்கு என்ன வேலை? நான் எங்கள் மாநிலம், எங்கள் நாடு, எங்கள் மக்கள், எங்கள் கட்சி, எங்கள் ஆட்சி உட்காந்துருக்கலாம்ல. மத்திய மாநில அரசுகளுடைய உறவு பேன்றது எல்லாருக்கும் நல்லது, மத்திய அரசுக்கும் நல்லது, மாநில அரசுக்கும் நல்லது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? உங்கள் கட்சி தலைவருக்கு நீங்கள் வந்து நாணயம் வெளியிடுறீங்க, நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளை கூப்பிடலாம். ஏன் மற்ற கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அதுவும் அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, அரசு ரீதியாக எல்லாமே வந்து எதிரியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் ஏன் வந்து ராஜ்நாத் சிங் அதுதானுங்க பெருமை? மாற்று கட்சிக்காரங்க கூட போட்டுறாங்க, மாற்று கட்சிக்காரனோட வந்து நிற்கிறாங்க, அவங்க ஸ்டாண்டிங் ஓவேஷன் கேட்குறாங்க,
இந்திய தலைவருங்க கருணாநிதி சொல்றாங்க, அதுதானே பெருமை. ஜெயலலிதாவை எடப்பாடி பழனிசாமி போல்தான் பெருமையா பாப்பீங்களா, ஸ்டாலின் போல்தா நியூஸா பாப்பீங்களா, எதை பாப்பீங்க நீங்க? எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை புகழ்றார், ஸ்டாலின் வந்து ஜெயலலிதாவை புகழ்றார், இது செய்தியா? அப்ப மாற்று கருத்து எதிர்த்துருவோம் பகையாடினவங்க அவங்களே பாராட்டுறாங்கன்னு அது பெருமைக்குரிய விஷயமா பாக்கணுமா? நாங்க எங்களை பாடுறோம், நான் வந்து வேலுமணியை பாராட்டுவேன், வேலுமணி என்ன பாராட்டுவாரு, நாங்க வந்து பயங்கரமா பாராட்டிக்கிடுவோங்கிறது என்ன பெருமை அதுல இருக்கு? இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாஜக திமுக வந்து ரகசிய உறவாடுது, கள்ள உறவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடிவிங்கெலாம் வந்து பரப்புகிறாங்க. ஆல்ரெடி அரசு ரீதியாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிதி கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் குறித்து திமுக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது. கொள்கை ரீதியாகவும் நாங்கள் தொடர்ந்து எதிர்மொழியில் நின்றுருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சூழலில் ராகுல் காந்திக்கெலாம் அழைப்பு விடுக்காமல் நீங்கள் ராஜ்நாத் சிங்குக்கு அழைப்பு விடுத்துருக்கீங்க. ரொம்ப தெளிவாக இது ரெண்டு கட்சிகளுக்கான உறவு இல்லை, ரெண்டு அரசுகளுக்கான உறவு. தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி, மத்திய அரசுடைய ஒப்புதல், மத்திய அரசுடைய கௌரவம் ரெண்டும் சேர்ந்து நடக்குது, அவ்வளோதான். அவங்களும் வந்து கௌரவப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து நினைவிடத்துக்கு போனாங்க, அஞ்சலி செலுத்துறாங்க. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பெருந்தன்மையை காட்டி முழுதும் அந்த வார்த்தையை தமிழக முதலமைச்சரே பயன்படுத்துறாரு, பெருந்தன்மையாக எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னு அவரே சொல்கிறார். நிகழ்ச்சிக்கு வந்தீங்க வாங்கன்னு சொல்லாமல, பெருந்தன்மையாக வந்தீங்கன்னு ஏன் சொல்லணும்? அவங்க உடனடியாக சம்மதிக்கிறாங்க, ராஜ்நாத் சிங் வரணும் நான் கேட்டேன் அப்படின்றார், என்னுடைய சாய்ஸாக இருந்ததுன்றார், ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார். அப்போ மத்திய அரசு அப்படி நடந்திருக்கு. அப்போ இது இரு அரசுகளுக்கான உறவே தவிர இரு கட்சிகளுக்கான உறவாக நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அப்படியே சுற்றி வந்து டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வைக்க போதானா 2026 இல்லை, அதான் பதில். அது அப்போ ரகசிய உறவு வச்சுக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து செய்தியாளர்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் 2026 பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுமே வந்து அதை வந்து உறுதிப்படுத்துறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த காயின் தொடர்பாக என்ன சொல்கிறாரு, அதில் இந்தியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு, இதை பற்றிலாம் வந்து ஏன் இவங்களுக்கு தெரியாதா, ஒரு பக்கம் இவங்க தமிழ் தமிழ்ங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க ஹிந்திக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அப்போ இவங்க அப்பா அப்படின்னா உடனே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துகிற காயினில் நோட்டில் என்ன மொழி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அவர் ஒரு காயின் வச்சிருப்பார்ல, அவர் ஒரு இது பண்ணுவார், எம்ஜிஆருடைய நாணயத்தில் என்ன போட்டுருந்துச்சு பாருங்கள், தெலுங்குல போட்டுருந்துச்சா மலையாளத்தில் போட்டுருந்தான்னு பார்க்க சொல்லுங்கள். அவர் ஒரு நோட்டு புழக்கத்தில் வச்சிருப்பார்ல, அவர் கையில் ஒரு 500 ரூபாய்த்தாள் 100 ரூபாய்த்தாள் வச்சிருப்பார்ல, அதில் என்ன மொழியில் இருக்குன்னு பாருங்கள். நாணயம்ங்கிறதே அதானுங்க, நாணயம் எப்படி இருக்கோ அப்படி ஒன்று, அதில் வந்து அடிஷனலாக சிறப்பாக அது பயன்பாட்டுக்காக இல்லை, அடிஷனலாக கலைஞர் படமோ எம்ஜிஆர் படமோ ஜெயலலிதா படமோ யாரை நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களோ யாருக்கு ஒப்புதல் கிடைக்குதோ அதை வந்து போடுவாங்க. மற்ற எல்லாமே அப்படி தானே இருக்கணும், இந்தியன் கவர்மெண்ட்டு ரிசர்வ் பேங்க் மற்ற யாருன்னா எல்லாமே அப்படி தானே இருக்கும். இதில் நீங்கள் என்ன செய்ய புரியும் எனக்கு புரியலையே. அதை நம்ம வந்து தெலுங்குல ஒன்று வச்சுக்கலாம், மலையாளத்தில் வச்சுக்கலாம், நீங்கள் போய் தமிழ்நாட்டில் வச்சுக்க முடியுமா? தேநீர் விருந்து வந்து ஆளுநர் அவர்கள் கொடுத்தாரு. அப்போ இதில் வந்து ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறாரு, இதுக்கு முன்பாக தேநீர் அந்த விருந்தில் வந்து போய் ஸ்டாலின் அவர்களே பங்கேற்கிறார். ஏற்கனவே வந்து திமுக சார்பாக யாருமே பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்புலாம் கொடுத்தாங்க. ஏன் வந்து இப்படி பங்கேற்கிறாங்க? இவங்க தான் தொடர்ந்து வந்து திமுக பாஜக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாஜக திமுக கள்ள உறவுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மக்கள்கிட்ட நிற்காது. அடிப்படையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு தெரியும். ரெண்டு பேருக்குமே எதிரெதிர நின்னாதான் அரசியல். பாஜகவுக்கு எதிர நின்னாதான் திமுகவுக்கு அரசியல், திமுகவுக்கு எதிர நின்னாதான் பாஜகவுக்கு அரசியல். நாளைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே இழப்பு. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தவங்க தான், புரிஞ்சுங்களா, ரெண்டு பேருமே கூட்டில் இருந்தவங்க தான், அமைச்சர்கள் இருந்தவங்க தான், ஒன்று பண்ணா இருந்தவங்க தான். இன்னைக்கு அரசியல் போய் கொண்டிருக்கக்கூடிய திசையில் இவர்களும் சேர்ந்துருந்தாங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்கு ஆபத்து, இவங்க ரெண்டு பேரும் தான் ஓட்டு சிதறும். அதனால அதுபோக மக்களுக்கு ரொம்ப தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் நாளைக்காலே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வழக்கமான வழியாக மத்திய ஃபாசிச அரசு நமக்கு ஒன்றிய அரசு நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேதுன்னு இவங்க சொல்லிடுவாங்க. தமிழக அரசு வந்து மத்திய அரசு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுதுன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இம்மிடியேட்டாக, நம்ம பேட்டி நீங்கள் ஒளிபரப்பு நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும், அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ இருந்தாலும் இதை நீங்கள் செய்ய முடியாது. இந்த எண்ணத்தை பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு உறவு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியாது. அந்த நேரடி வந்து எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ கருத்துக்கள் முன்வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக எடுப்படாது. ஏன்னா அவங்க வைக்கிறதுக்கு கவுண்டர் என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் வைக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் ஓன் சட்டம் அழுக்கா இருக்கு, ஓன் சட்டம் மட்டும் தான் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த நான் அப்படியே அழுக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விட்டுட்டு அவன் நீ மட்டும் ஒழுக்குமோ இந்த போல தான் நான் வந்து உங்களுக்கு குத்தம் சொல்கிறேன், அப்போ நீ ஒழுக்குமா இந்த டிட்வாட்டு ஆட்டு தான் அதில் வேணும்ல. திமுக பாஜகவும் அதிமுகவும் கள்ள உறவுல இருக்குன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக எல்லாருமே வந்து பரப்பிட்டு வராங்க. அது எடுபடுதோ சிறுபான்மை மக்கள் நமக்கு 2024 வாக்களிக்கலையே, பாஜக கூட்டணி வேண்டாம் சொன்ன அப்புறம் வாக்களிக்கலையே அப்படிங்கிற கவலையில நீங்க ரெண்டு பேர் தான் கள்ள வரும்னு சொல்லி கிளம்புறாங்க. அது திரு சீமானும் சொல்றாரு, பாஜகவும் வரும், பி டீம் டீம் எல்லாம் கிடையாது, இஜட் வரைக்கும் எல்லா டீமும் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து விமர்சனத்துக்கு தாங்குமே தவிர மக்கள்கிட்ட எடுக்காது, மக்களுக்கு அப்படி சிந்தனை, மக்கள் வந்து ரெண்டையும் வேறு வேறு திசையில் தான் வச்சிருக்காங்க. இல்லை, இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க சொன்னது மாதிரி பி டீமோ இன்னொரு விஷயம் கடந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ 100 ரூபா அந்த செல்லா காசுக்கு இவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கருத்துமே அவர் வைக்கிறாரு. நான் தான் சொன்னேன் நீங்க உங்களுக்கு, அரசு ரீதியா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க, அரசியல் ரீதியா இல்லை.
நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு கூட்டணி வருமானு கேட்டால் வராது. என்னுடைய பார்வையை சொல்லிட்டு அது சீமான் சொன்னாலும் அதே தான், இபிஎஸ் சொன்னாலும் அதே தான், யார் சொன்னாலும் அதே தான். அரசு ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க, அதை தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. ஆனால் வந்து கலைஞருடைய நினைவு இடத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் எல்முருகன் போகிறாரு, அண்ணாமலை போகிறாங்க. அதுக்கான தேவை ஏன் எழுந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்தது. ஏன் போனீங்கன்னு கேள்வி எழுப்ப முடியாதுங்க. நாகரிகம் வேணும், நாம் தான் பேசுகிறோம். நாகரிகமாக செயல்பட்டால் ஏன் செயல்பட்டோம்னு கேட்குறோம். இது என்ன கணக்கு? நீங்கள் இவங்க மூணு பேர் போனாலும் என்ன குற்றம்னு சொல்லுங்கள். வாட் இஸ் த க்ரைம் பிஹைண்ட் தட்? இல்லை தொடர்ந்து வந்து நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல இது என்ன குற்றம்னு சொல்லுங்கள். நல்லதுக்கும் பொருளதுக்கும் வந்து இப்போ ஒரு இறப்புக்கு அழைப்பு இல்லாமல் போகணும், திருமணத்துக்கு அழைப்பு வந்தால் போகணும். இது வந்து நம்முடைய நாகரி அடிப்படையான நாகரி. இங்கே வந்து சொல்ல தகவல் வந்துச்சு வரலன்னு சொல்லி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு தகவல் வந்துச்சு கூட பார்க்கக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்காக போய் நின்றணும். அப்போ இது வந்து நம்முடைய நாகரிகம். அதை மாதிரி அவங்களோட வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, அவங்களோட கட்சியில் ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய ஆட்சியில் ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய தலைவரை அவங்க கொண்டாடுறாங்க, அதற்கு அழைப்பு வந்திருக்கு, அதுக்கு போகிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. பிஜேபி கவர்மெண்ட்டும் பிஜேபி பார்ட்டியும் பிஜேபி தலைவர்களும் எவ்வளவு பெருந்தன்மையா செயல்படுறாங்கன்னு பாக்கணும். இல்ல இது பெருந்தன்மை தான், குற்றம் என்ன இருக்குது? இல்ல சார், இது பெருந்தன்மை தான், ஆனா வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தா அது வந்து அரசு ரீதியா அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும். நீங்க சொல்ற மாதிரி பெருந்தன்மையாவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா வந்து ஏற்கனவே வந்து கலைஞர் ஆட்சி குறித்து வந்து கடந்த ரெண்டு மூணு இந்திரா காந்தி நினைவு அவங்க பிள்ளைகளுக்கும் ராஜீவ்காந்தி நினைவகத்துக்கும் எல்லாரும் போறாங்க. என்ன அரசு ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ என்ன ரீதியா அது, என்ன கணக்கு? நீங்க போயிருக்கணுமா வேண்டாமா நம்ம பேசவே முடியாது. போயிருக்கிறது போகாட்டா ஒண்ணு குற்றம் இல்லை, போனதும் குத்தம் இல்லை. நீங்க அவர் அண்ணாமலை போயிருக்கணும், அது ராஜ்நாத் சிங் அவர்கள் போனதும் நீங்க எப்படி தப்பு சொல்வீங்க? அண்ணாமலை அவர்கள் போயிருக்கணுமா? போயிருக்க வேண்டாம், போனா என்ன குற்றம் புரியுங்களா? அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுது, அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கட்சிக்கு பிஜேபியில கட்சிக்காரங்களும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கும். இந்த மாதிரி வந்து சர்மா மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்பாங்களே நம்ம என்ன செய்யறதுன்னு கேள்விப்பட்டிருக்கும். அது வந்து நாளைக்கால பேட்டில சரி பண்ணிருப்பாங்க. அவங்க திமுக அரசை பற்றி அவங்க வண்ட வண்டே எடுத்து விட போகிறாங்க, பாஜக அரசை பற்றி இவங்க வண்ட வண்டே எடுத்து விட போகிறாங்க. முடிஞ்சு வச்சப்போ நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வேறு டாபிக் கிடச்சிரும், திரும்ப வந்து நீங்கள் அடுத்த நிகழ்ப்பீங்க. அன்னைக்கு ரெண்டு பேரும் இணக்கமாக இருந்தாங்களே, ரெண்டு பேரும் சம்மந்தம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாங்களே, இன்றைக்கி வந்து டைவர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. நான் அதுவுமே இல்லை இதுவுமே இல்லை நான் முதலே சொல்லுறேன். நான் தான் கூட்டணி இல்லை நான் முதலே சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சு திரும்ப பேட்டி கேட்பீங்க. சார் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சாங்க, அன்னைக்கு ஒன்றா அன்னைக்கு ஒன்றா இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கும் ஒன்றா இல்லை. அவங்களுடைய உறவு வேறு, அவங்களுடைய அரசியல் வேறு. இது வந்து ஒரு வளர்க்க வேண்டிய ஒரு நாகரிகம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு திமுக துணை நிற்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாஜக எப்பயுமே அந்த நாகரிகத்தை கடைபிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இல்லை. இப்போது ராஜ்நாத் சிங்கோ எல்முருகனோ வந்து மத்திய அமைச்சரவையில் இருக்காங்க. அண்ணாமலை இந்த விஷயத்தை எப்படி அணுகினார் நீங்க பாக்குறீங்க? ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து இனிமேலும் விமர்சிப்பாருங்க. இனிமே கருணாநிதி பத்தி பேச மாட்டார்னு சொன்னாரா? அவங்கள்ட்ட திமுக பத்தி பேச மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல திமுக சொல்லியிருக்கா பாஜக பத்தி பேச மாட்டோம்னு? இனிமேலும் விமர்சிப்பாங்க சொல்றேன் உங்களுக்கு. அவர் போயிருக்க வேண்டாம், தவிர்த்திருக்கலாம். ஒன்னும் தப்பு, ஏன் போகாம இருக்கணும்? ஏன் தவிர்த்திருக்கணும்? என்ன குற்றம்? கட்சிக்காரங்களுக்கு குழப்பம். நாளைக்கு சரி பண்ணிடுவாரு, நாளைக்கு திட்ட போறாரு. நான் அமெரிக்கா போற முன்னாடி எவ்வளவு திட்டாருன்னு பாத்துட்டே இருங்க. அதான் இப்ப அண்ணாமலை போயிருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனா வந்து இது அரசியல் ரீதியா எப்படி பார்க்கப்படும்? கட்சிக்காரங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்குங்க. கட்சிக்காரங்க குழம்பி இருக்கிறாங்க. என்ன அண்ணாமலை போனாரு, நினைவிடத்துக்கு போனாரு, அங்க வேற வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாடி வாங்கன்னு சொன்னாரு. என்னப்பா இது அப்படின்னு அவங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை எப்படி கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா, எதிர்கட்சினா எதிர்கட்சி, அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. அவனை வண்ட வண்டியா திட்டத்தான் செய்யணும். நம்ம வந்து நல்ல விஷயம் மறந்து போய் கூட சொல்லக்கூடாது. இப்படிதான் கிளம்பியிருக்காங்க. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா அது பரம சந்தோஷம். திமுக துணை நிற்குன்னு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். 2026 பாஜக திமுக கூட்டணி வரப்போறது இல்லை. ஆனா இது மோடியோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்து இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து மேஜர் சீட் வந்து கிடைக்கல. அதன் காரணமாக மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை எப்படியாவது என்ஐஏல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்தது பாஜக அரசு. அதுக்கு ஓட்டு போட்டது திமுக. அன்னைக்கு பெரும்பான்மை இருந்துச்சே, அன்னைக்கு உறவு இல்லையே, அன்னைக்கு கருணாநிதி நாணயம் வெளியிடலையே, எதுக்காக பண்ணாங்க? அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க பண்றாங்க. இப்போ இன்னைக்கு ஏதோ பலவீனப்பட்டு போன மாதிரியும், இன்னைக்கு ஏதோ திமுக தயவு தேவைப்படுற மாதிரியும், அதெல்லாம் உங்களுடைய கற்பனை. இப்படி தான் நீங்கள் பதவி ஏற்ற முதல் நாள்லேருந்து கிளம்புனீங்க. பிஜேபிக்கு பலவீனமாக இருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடுகள்லாம் கொடுக்க போகிறாங்க, நம்ம நிதிஷ்குமார் எல்லாத்தையும் அள்ளிட்டு போக போகிறாரு. முக்கியமான துறை ஏதாவது மாறி இருக்கா? நிதியமைச்சர் யார், உள்துறை அமைச்சர் யார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார், பிரதமர் யார், வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், ஏதாவது கீ போஸ்ட் ஏதாவது மாறி இருக்கா? அவங்க அம்மா நான் வேலையை பார்த்துருக்கேன். போன பீரியடில் யார் இருந்தாங்களோ அவங்க ஆளை கூட மாற்றல, கட்சியில் ஆளை கூட மாற்றல. அப்புறம் என்ன உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் தான் அப்படியே யூகம் பண்ணிட்டே உட்காந்து ஓடிட்டு இருக்கீங்க. எதுவுமே இடம் நரேந்திர மோடி ஆஸ் ஸ்ட்ராங் முன்னாடி இருந்தார், அப்படியே தான் இருக்கிறார். அவருக்கு வேணா திமுக கேட்க போறாரு. சார் அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பு வந்தபோது, அயோத்தி ராமர் கோயில் இதை யார் முன்னெடுத்தா? பாஜக முன்னெடுத்து, சரிங்களா? அது நீதிமன்றம் தீர்ப்பு வருது. காங்கிரஸ் அந்த தீர்ப்பை வரவேற்றுச்சு சார், திமுக அந்த தீர்ப்பை வரவேற்றது. என்ன ராஜேந்திரம், என்ன மைனாரிட்டி, என்ன மெஜாரிட்டி, என்ன உறவு, என்ன கள்ள உறவு, என்ன சொல்லுங்க? என்ன யாருடைய பெரும்பான்மை இல்லை அன்னைக்கு? அன்னைக்கு யாருடைய நாணயம் வெளியிட்டு வந்துச்சு?
பாபர் மசூதி இடிப்பு, ராமர் கோயில் கட்டப்படுறதுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அடிகோலிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை திமுக வரவேற்றது, காங்கிரஸ் வரவேற்றது. எப்படி பாஜக தன்னுடைய ராஜதந்திரத்தை எப்பயுமே காட்டியிருந்திருக்கு, தன்னுடைய பெருந்தன்மை எப்பயுமே காட்டியிருந்திருக்கு, நல்லுறவுகளை எப்பயுமே பேணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அப்பப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இது ஒரு ராஜதந்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, ராஜதந்திரமான விஷயம். அதான் அந்த கூட்டணிங்கிறது இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒரு இணக்கமான போக்கை வந்து மறுபடியும் வந்து பாஜக ஆட்சி வர பின்பாக மோடியா லேடியான்னு கேட்டவங்களுடைய வீட்டுக்கு போனவர் சார் மோடி. சிஎம் வீட்டுக்கு பிஎம் போகணுமா, பிஎம் வீட்டுக்கு சிஎம் போகணுமா, புரோட்டோகால் என்னங்க? அவங்க வீட்டுக்கு போனவருங்க, அவங்க எப்பயுமே அந்த பெருந்தன்மை காட்டியிருந்திருக்காங்க. இதே ஜெயலலிதா அவர்கள் பல முறை முரண்டு பிடிச்சிருக்காங்க, வாஜ்பாய் அவரோட முரண்டு பிடிச்சிருக்காங்க, நரசிம்மராவோட முரண்டு பிடிச்சிருக்காங்க, நரேந்திர மோடி கூட இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை முரண்டு பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட உறவுகள் அவங்க வந்து மற்ற எந்த கட்சியும் கூட ரொம்ப பெட்டராக போயிடுவாங்க. வடக்கவே அந்த பழக்கம் அதிகமாக இருக்குது, பிஜேபிட்டு அது எப்பயுமே இருந்திருக்கு. இது வந்து மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாமா? இன் பர்சனல் கெப்பாசிட்டி எஸ், நாட் இன் ஏ பொலிட்டிக்கல் வே. அப்போ ராகுல் காந்தி பங்கேற்காததுமே இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அது தொடர்பாக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இது வந்து அரசு நிகழ்ச்சி, ஒன்றிய அரசாங்கம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதிலை கொடுக்குறாரு. அதனால் அவர் இன்வைட் பண்ணலாம், அவர் ஒன்றும் தப்பு கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் எந்த கெப்பாசிட்டியில் வந்தார், அவர் என்ன மத்திய அரசுடைய அமைச்சரா, மாநில அரசுடைய அமைச்சரா, அவர் எப்படி இன்வைட் பண்ணாங்க, அவர் யார் இன்வைட் பண்ணது? அப்போ எல்லாருமே இன்வைட் பண்ணுறோம்ல, அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அப்போ ராகுல் காந்தி இன்வைட் பண்ணியிருக்கலாம்ல, அது வேறு விஷயம். ஆனால் நான் வந்து என்ன சொல்வேன்னு, ஒருத்தர் கூப்பிடலங்கிறனால புறக்கணிக்கிறாங்கிற பிஸ்னஸ் வச்சுக்கிடாதீங்க. அப்போ அந்த ஜனாதிபதி வச்சு ஏன் பார்லிமெண்ட் கட்டத்தை திறக்கலை, இந்த ஜனாதிபதியை அங்கே உட்கார வைக்கல, ஜனாதிபதி இங்கே கூப்பிடல, இப்படி கிளம்பிடுவாங்க. நீங்கள் அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு ஏன் ஜனாதிபதி கூப்பிடல, இப்படி கிளம்பிடுவாங்க. அந்த கூப்பிட கூப்பிடாத அவங்கவுங்க விஷயம், அவ்வளோதான். அவங்க எல்லாருக்குமான ராஜீவ்காந்தியை தூக்கி பிடிச்சதே காங்கிரஸ் திமுக தான். அப்போ என்ன அதில் என்ன உங்களுக்கு ஏழு வந்துருக்கு? அப்படிலாம் நீங்கள் ஏடிஎம்கே குறுக்கு சார் ஓடலாம் நினச்சா நடக்க போகிறதே கிடையாது. இன்றைக்கி இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி தூக்கி பிடிச்சிட்டுருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக. திமுகவை உடும்பு பிடியாக பிடிச்சிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் காங்கிரஸ். அவங்க வந்து காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையும் நடப்பதே காமராஜ் ஆட்சி தான் சொல்லக்கூடியவங்க. இதுக்கு மேலே ஒரு பரம விசுவாசம் தோழமை சுற்றுறது நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? அதனால் ஏடிஎம்கே உடைய கனவு இதில் பலிக்காது. அதை இப்போ ராகுல் காந்தி பங்கேற்காதது குறித்து வந்து ஏடிஎம்கே மற்ற நபர்களுமே இதை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம் தானே, ஏன் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் அதனால நம்ம வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க? ஒண்ணுமே கிடையாது. நீங்களா கருப்பு, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அவங்கள பிரதானமா வச்சு 100 ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. என்னுடைய பிரதர்னு சொன்னாருங்க ராகுல் காந்தி ஸ்டாலினை, இது வரைக்கும் அவர் யாரையுமே சொன்னது கிடையாதுங்க. ஏன் அண்ணேன்னு சொல்லிக்காரு, ஸ்டாலினே நெகிழ்ந்து போயிட்டாருங்க. அன்னைக்கு நான் அண்ணன் யாரையுமே சொன்னது கிடையாது, ஸ்டாலின் இஸ் மை பிரதர் அப்படின்னாருங்க. அவங்களுக்குள்ள பிரமாதமான உறவுக்கு நீங்க இப்படி நினைச்சிட்டே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஏதாவது வந்து இளவு காத்த கிளி மாதிரி ஏதாவது பஞ்சு உழுவோம்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, எடப்பாடியினோட இன்னொரு கேள்விக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, அம்மாவுக்காக நீங்க வந்து இரங்கல் கூட்டமே வந்து நடத்தல, நீங்க வந்து எங்களுக்கான அந்த கலைஞருக்கான நாணயத்தை விமர்சிப்பது எப்படி சரியா இருக்கும்? பதில் சொல்ல வேண்டிய கேள்விதான். அப்ப அம்மாவே இவங்க எல்லா இடங்கள்லயுமே வந்து புகைப்படத்துல அதே மாதிரி தங்களுடைய சட்டையில வச்சுக்கிறாங்க. அதிமுக அரசியல் பண்ண முடியாதுங்க, ஏன் இரங்கல் கூட்டம் நடத்தலங்கிறதுக்கு பதில் வேணும். அதுல ஒண்ணும் குழப்பம், அது பதில் சொல்ல வேண்டிய கேள்வி தான். இப்போ எடப்பாடிக்கு சரியான ஒரு கவுண்டர் தான் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிறார், கேள்வி கேட்டிருக்கிறார். அதை மாதிரி அவங்க நாலு கேள்வி கேட்கலாம், அது அப்புறம் விஷயம் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காரோ அதுக்கான பதிலை வந்து இன்றைக்கி காலையில் ஒரு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் பதிலாகவே கொடுத்துருக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தான் வேணும்னு சொல்கிறேன். அப்போ ஆளுங்கட்சியாக ஸ்டாலின் அவர்கள் சரியான பதிலை எதிர்கட்சிக்கு பதில் கழிச்சிருக்கார், அவருக்கு என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாங்களோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த விமர்சனத்தில் வலு நானே சொல்கிறேன்னு ஏன்ச்சதுக்கு அப்போ தமிழக முதலமைச்சர் சொல்ல மாட்டாரா? இந்த விமர்சனத்தில் வலு இல்லை, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, நாங்கள் பார்த்தீங்களா மத்திய அரசு கூப்பிடவே இல்லை, நீங்கள் ஏன் மத்திய அரசு கூப்பிட்டீங்க, நீங்கள் ஏன் வந்து சமாதிக்கு போனீங்க? இதெல்லாம் வலுவற்ற கேள்விகள், இதெல்லாம் நம்ம வந்து வாழ்த்த வேண்டிய கேள்விகள். இதெல்லாம் வந்து அவங்க இப்படி ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா நல்லதுக்கோ பொல்லதுக்கோ உள்நோக்கத்தை வச்சோ அரசியலுக்காக செஞ்சால் கூட வரவேற்கணும். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சேனல் ஆங்கராக இருக்கீங்க, உங்களுக்கு போட்டி சேனல் இன்னொருத்தர் ஆங்கர் இருக்கிறாரு, அவர் நீங்களும் பார்த்து நினச்சிங்க ஹூ அப்படின்னு போவீங்களா? என்னென்ன எப்படி இருக்கீங்க, அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு அப்போ வந்து உடனே நீங்கள் வந்து சம்மந்தம் பண்ண போறீங்களா, உடனே ரெண்டு பேரும் நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்களா? அவங்க என்ன இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரை பார்த்துக்கிட்டு பேசி சிரிச்சுட்டு வந்தாலே இந்த எல்லாம் அரசியல் பண்ணால் என்ன அர்த்தம்? அதற்கு அரசியலா, அதுக்கு ஒரு பேட்டியா, அது யூகமா, அது வந்து வியூகமா, அது வந்து அது? அப்போ எடப்பாடி பண்ண இந்த அரசியலுங்கிறது பெரிதாக எடுபடலை அப்படின்னு நம்ம எடுபடாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மட்டும் நன்றி.